கிறிஸ்துக்கள் அருமையான கர்த்தர் தேவ ஜனமே, யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜூன் மாதம் ரெண்டாவது பரிசுத்தமான நாளிலே 13 தேதியிலே கர்த்தர் தாமே காலை வேளையிலே காணும்படியாக தேவன் செய்த ஈவுக்காக கர்த்தர் நன்றி சொல்கிறேன். கடந்த வாரத்தை நம்ம பார்த்தோம், பொல்லாத வாதியிலிருந்து தீங்கிலிருந்து எப்படி விலகி காத்துக்கொள்ளணும்னு பார்த்தோம். அதுக்கு முன்பாக ஏசையா 45:22 எடுத்து வாசிப்போம். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முதல் காரியம், பாவத்தை அறிக்கை செய்யும் ஜபம். பாவத்தை அறிக்கை செய்யும் ஜபம். 2 Samuel 7:14 வாசிங்கள். என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆமீன். சேமத்தை கொடுப்பேன். பாவ அறிக்கை செய்யும் ஜெபம். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்ன செய்யணுமா? மனம் திரும்ப வேண்டுமாமா? அப்போது தேசதனமே நன்மையாக தேவன் செய்து கொடுப்பார். பாவங்களை அறிக்கை செய்கிறவன் வாழவிடுவான், அதை விட்டு விடுகிறனோ இறக்கம் பெறுவான். வேதத்தை நம்ம பார்த்தோம். ஒரு மனிதன் தன் பாவம் செய்யும் போது நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. முதல் அவன் பாவம்தான் அவன் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கு. நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கப்பட வேண்டும். இப்போ ரெண்டாவது காரியத்தை பார்க்க போகிறோம், மண்டாட்டு ஜெபம். யோவேல் 2:12-13 வாசிப்போம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். தேவனுடைய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனம் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஆமேன். இதுதான் மண்டாடு ஜபம். தன்னுடைய ஆடைகளுக்கு இறுதியத்தை கிழிச்சு பாவத்தை கண்ணீரோடு ஜெபித்து உபவாசத்தோடு ஜெபிக்கணும். சில பேர் உபவாச ஜெபம் பண்ணுவீங்க, ஆனால் கருத்தாய் ஜெபிக்க மாட்டீங்க. இது என்ன மண்டாட்டு ஜெபம். ஆண்டவரே, ஒன்றுமே எங்களால் செய்ய முடியல. இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் கொரோனா என்ற பொல்லாத வாதையில் எல்லாரும் மடிந்து கொண்டிருக்கிறாங்க. சொல்லப்போனால் நான் நிற்பதும் நிர்மூலமாக ஆண்டவருடைய சுத்தக்கிருவின் வேதம் சொல்கிறது. காலையில் நம்ம ஜீவனோடு இருந்தால் தான் நம்ம ஆயுசு. எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரோட குடும்பத்தில் ஃபோன் பண்ணாங்க, எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க, எங்கள் அம்மாவும் இருந்துட்டாங்க, எங்கள் அக்காவும் இறந்துட்டாங்க. பாஸ்டர், நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன். எத்தனையோ சகோதரிகள் என்னுடைய கணவன் இறந்துட்டாங்க பாஸ்டர். அடக்கம் பண்ண கூட எங்களுக்கு காசு இல்லை. அநேக கொத்து கொத்தாய் மடிந்து போன்ற காலத்தில் நம்ம என்ன செய்யணும்? மண்டாட்டு ஜெபிக்கும் போது நம்ம மரண விழிவு ஆண்டவர் செய்வோம். தப்பு நம்முடைய ஆடையை மட்டும் இல்லையம்மா, இறுதியத்தை கிழித்து என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அற்பான்னு சொல்கிறது. ஆனாலும் உங்கள் மண்டாடு ஜபத்தை பண்ணணும். மூணாவது காரியம், விசுவாசமுள்ள ஜபம். மத்தேயு 21:22 வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று. விசுவாசம் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ விசுவாசத்தோடு என்ன செய்யணும்? மரணமும் ஜீவனும் நாவினுடைய அதிகாரத்தில் இருக்க வேதம் சொல்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஐயோ கொரோனா வந்துடுவேன், நான் இறந்துடுவேனா, டாக்டர் கை விட்டுருவாங்களா, கடவுள் கை விடுவா? அப்போ விசுவாசிக்கிற வேதம் 10 என்று வேதம் சொல்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்கிறது. இன்று அநேக நம்ம ஜெபிக்கிறோம். சில பேர் ஜெபம் பண்ணும்போது பிசாசு உங்களை எப்படி தான் வஞ்சிப்பான்? நீயே ஆண்டவர்கிட்ட கேட்குற உன் விருப்பம் ஆண்டவர் தெரியுமே. ஆனால் இதை தெளிவாக மத்திய 21 மேலும் நீங்கள் விசுவாசம் ஜெபத்தை எவை கேட்பீர்களோ
ஆவிகள் நீங்க பெற்றுக்கொள்வீங்க மத்தேயு 21:26 தெளிவா சொல்கிறது அப்ப நம்ம ஆண்டவட்ட மண்டாடி விசுவாச ஜெபம்னு கேட்கணும் ஆண்டவரே நான் இந்த தேவையோடு இருக்கிறேன் இந்த பிரச்சனையில இருக்கேன்னு விசுவாசமா ஜெபிக்கணும் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் மத்தேயு 9 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார் உங்கள் விசுவாசத்தின்படி ஆகக்கடவது என்று ஆண்டவர் சொல்கிறார் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பாய் என்னை விசுவாசிக்க எனில் பெரிய காரியங்கள் செய்வான் அப்ப நம்ம விசுவாசத்தோடு இருக்கப்பட வேண்டும் நான்காவது காரியம் ஒரு மனம் ஜெபம் ஆங்கிலத்தை ஒன்னஸ் என்று சொல்வாங்க ஒரு மனமாக நம்ம ஜெபிக்கணும் மத்தேயு 18 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம் அல்லாமலும் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் சொல்கிறேன் அப்ப ஒருமனம் ஆண்டவர் எங்கே இரண்டு மூன்று நாமத்தை தொழுகை நான் அங்கு வாசம் செய்வேன் அப்ப இது எங்க ஒருமனமா இருந்து பாப்போம் பெந்தகோஸ்த் நாள் வரும்போது மேலறையில ஒருமனமாக ஜெபித்தார்கள் அப்ப அந்த ஒருமனமாய் ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி அவங்க மேல இறங்கினது அப்ப அவங்க அபிஷேக வரங்களை பெற்றுக்கொண்டார்கள் அப்ப கணவன் மனைவி பிள்ளைகள் யாவரும் ஒருமனமா பெற்ற ஒரே மாதிரி ஜெபிக்கும் போது உங்க ஜெபத்துக்கு கத்தன செய்வாரமா பதில் கொடுப்பார் நீங்க ஜெபம் பண்ணிட்டு கணவன் ஜெபிக்காம கணவன் ஜெபம் பண்ண மனைவி ஜெபிக்காம ஆனா குடும்ப ஜெபத்துல ஒருமனமா ஜெபிக்கும் போது இந்த அழிவிலிருந்து கத்தன செய்வாரமா உங்களுக்கு தப்பு வைப்பார் அப்ப வேதம் சொல்கிறது எங்கே இரண்டு மூன்று பேர் அங்கு நான் வாசம் செய்வேன் அப்ப அந்த 12 சீசர்களை நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அற்புதங்கள் நடக்கல வரங்கள் பெற்றுக்கொள்ளாம போயிட்டாங்க ஆனா இயேசு கிறிஸ்து அவர் பரத்துக்கிறது 50 நாட்களிலே பெந்தகோஸ் நாள் வரும்போது மேலறையில ஒரே பாஷை பேசும்போது அந்த அபிஷேகம் பெற்று வரங்களை பெற்றுக்கொண்டார் அப்ப நீங்க குடும்பமா ஜெபிக்கும் போது அவர் அந்த ஆபத்துல கத்த விலகினா அழிவிருந்து என்ன செய்வாரா உங்களை அவர் தப்பு வைப்பார் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிழைப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ரெண்டு போன வார்த்தை பார்த்தோம் எத்தனை அழிவு ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு மாதம் ஒரு நொடி பொழுதுல ஒரு மணி நேரத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இந்த செய்தி கொடுக்குற நேரத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க தெரியாது இந்த செய்தி முடிக்கப்போ எத்தனை பேர் இருக்காங்களே ஏன்னா போன மாதம் இருந்தவங்க இந்த மாதம் இல்லை நேற்று இருந்தவங்க இன்னைக்கெல்லாம் போயிட்டாங்க நாளைக்கு நம்ம ஜீவனம் இருக்குன்னா அவருடைய சுத்த கிருபை அப்போ மீண்டும் வாசிப்போம் ஏசையா 45:22 வாசிப்போம் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் நானே தேவன் வேறொருவரும் இல்லை வேறு ஒருவன் தேவன் இல்லை நீங்கள் பிழைக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பாருங்கள் நிச்சயமாகவே அநேக மரணத்திலிருந்து அழிவிலிருந்து தேவன் என்ன செய்வார் எத்தனை புயல் காற்று வந்தாலும் சரி எத்தனை இயற்கை சேற்றம் வந்தாலும் பயப்படாதீங்க பயந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை உலகமே முடிஞ்சு போயிடும் பயப்படாதீங்க எல்லாமே பிரச்சனை வந்திருக்குன்னா முடிவு சீக்கிரமாக ஆண்டவர் செய்ய போகிறார் அர்த்தம் அந்த முடிவு தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்யணுமா அவரை நோக்கி பார்த்தவர்கள் கர்த்தர் நோக்கி பார்த்த பிழைப்பாகின நிச்சயமாகவே நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள் உங்களுக்கு எந்த தீங்கு வராதபடி கர்த்தர் வரி வைக்கும் உங்களை கர்த்தர் பாதுகாக்க கொடுப்பா கண்களும்படி ஜெபிப்போம் ஆண்டவரே கடந்த ரெண்டு வாரத்தில் நான் பார்த்தோம் முதல் வாரத்தில் ரெண்டாவது வாரத்திலையும் ஆண்டவர் நீங்கள் பிழைக்கும்படி கர்த்தரை நோக்கி பாருங்களை பார்த்தப்பா ஆண்டவரே இந்த ரெண்டாவது அலைவில் எத்தனையோ விதமான ஆக்சிஜன் இல்லாமல் கத்தாவே ஆண்டு கொரோனா நாளே கத்தாவே அநேக டாக்டர்ஸ்கள் எத்தனையோ போதக பிதாக்களை இறந்தோம்ப்பா ஆனாலும் இந்த ரெண்டாவது அலையிலையும் அப்பா அது மட்டும் கொரோனா மட்டும் இல்லைப்பா அநேக பாதிக்கப்பட்டு இறந்து கொண்டிருக்காங்கப்பா தேவன் தாமே இந்த அழிவில் தப்பிக்கும்படியாக தேவன் அப்பா நாங்கள் உங்களை நோக்கி நாங்கள் பார்க்குறப்பா உங்களை நோக்கி பார்த்து உரிமை வைக்கப்பட்டு போகணுங்க சொன்னீங்கப்பா தேவன்தாமே உங்கள் மேலே ஆண்ட கர்த்தன் மேல் நம்பிக்கவே அவரே ஆறுதளிப்பார் நீதிமான ஒருபோது பொறுமை தள்ள மாட்டேன்னு இங்கே சொன்னீங்கப்பா ஆண்டவரே இங்கே ஜனங்கள் யாரெல்லாம் ஆண்டவோடு மண்டாட்ட ஜப விசுவாச ஜபத்தில் ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அதுக்கு பதில் கொடுக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் இந்த தேசத்தில் அழிவிருந்து எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க கொடுக்க ஜெபிக்கிறோம் தீமதி ரசிக்கொள்ள முடியும் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமே நிச்சயமாகவே கர்த்தர் தேவ ஜனமே
நீங்கள் பிழைக்கும்படியா கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது எந்த அழிவிலிருந்து கர்த்தர் வருகைக்கு உங்களை பாதுகாத்து கொடுப்பா. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பா. God bless you. ஆமென்.